பெண்கள் மட்டும் பார்க்கணும் டைட்டில் போட்டாலும் ஆண்கள் தான் இப்போ இந்த வீடியோவை அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க தாங்க ஆண்களோட இயற்கையான குணம் பெண்களை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இதுல அன்பும் சரி அந்த சரி ரெண்டுத்துலயுமே அப்டேட்டாக இருப்பாங்க இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஆணோட வாட்ஸ்அப்லையும் செக்ஸ் நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குரூப் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த குரூப்பில் எட்டி பார்த்துட்டு வந்துருவாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் கேவலமாக கவுண்ட் பண்ணுறதுக்கு கண்ட கண்ட பேஜை லைக் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்கள் கேட்க கொண்டு வச்சிருப்பாங்க தவிர டெய்லி போஸ்டரில் நியூஸ் பேப்பரில் டிவியில் அரங்குரமா இருக்கிற நடிகைகளை வாயை புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி எதுலையாவது டெய்லி செக்ஸில் ஊறி போய் போயிருக்கிறதா ஆண்கள் இப்படி டிஸ்பிளேல தெரியற பொண்ணுகளே வச்சக்கன்று வாங்காம பாக்கிறவங்களும் முன்னாடி லைவ் ஷோ காட்டுற மாதிரி அரையும் குறைமா தெரிஞ்சா அவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க இதுல லெகின்ஸ்னு ஒரு கண்டாயாவியான ட்ரெஸ் இருக்கு அதை டைட்டா போட்டுட்டு டாப்ஸும் இடுப்புக்கு தான் போடுறாங்க துப்பட்டானு ஒன்று இப்ப போடுறதே கிடையாது இருக்குதா என்னன்னே தெரியல இதுல ஸ்கின் டோன்ல லெகின்ஸ் போட்டா இடுப்பு இடுப்புக்குள்ள எதையுமே போடாத மாதிரி கண்டாயாவே இருக்கும் அப்ப அவங்க யாராவது பார்த்தா அவங்க தான் ரொம்ப பர்சனம் இதுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காங்க அதாவது செக்ஸ்ங்க டிரெஸ்ல இல்லையா அப்படி பாக்குறவங்க தான் இருக்குதா அப்படி சொல்றவங்க கண்ணுல மிளகாப்பிடியை தூவி விட்டு எரிச்சருங்கிறது மிளகா இல்லை இல்ல அவங்க கண்ணில் தான் இருக்குன்னு ஒரு டெமோ காமிச்சா தான் காலம் காலமா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தெரியற வெளிநாட்டு பெண்களையே அந்த நாட்டு ஆண்கள் வெறிச்சு தான் பாக்குறாங்க அப்ப திடீர்னு நீங்க மாடர்ன் கே மாறினா நம்ம ஒரு பசங்க எப்படி பார்ப்பாங்க உண்மையில ஒரு பொண்ணை நீவிடா பாக்கிறத விட அரையுங்கிற மாதிரி டைட்டான ட்ரெஸ்ல பாக்கிறத ஒரு ஆணுக்கு செக்ஸ் உணர்ச்சி அதிகமாக தூண்டும் இந்த உணர்ச்சி ஆண்கள் கட்டுப்படுத்தணும்னு பெண்கள் நினைப்பாங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது பெண்கள் அடையாளம் மாத விடாயினா ஆண்களுக்கு அடையாளம் காம உணர்ச்சி அடிக்கடி தூண்டப்படுறது ரெண்டையுமே கட்டுப்படுத்த சொல்றது இயற்கைக்கு மாறான விஷயம் இல்ல இல்ல இதெல்லாம் ஏத்துக்க முடியாது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே தோணாது இஸ் வெரி குட் பாய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல அவன் நல்ல டாக்டரை போய் செக் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிஞ்ச பையன் ஒருவேளை இம்பார்ட்டன்ட் பையனா கூட இருக்கலாம் இவ்வளோ கொடூரமானவங்களா ஆண்கள் உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்போவுமே ரெடியாக வச்சுருக்கீங்க ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் அம்மாவோ அக்காவோ அவங்க பக்கத்தில் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலோ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தெரிஞ்சாலோ அவங்களுக்கு அவங்கள பார்க்க தோணாது இது இயற்கையான விஷயம் ஆனால் காதலியோ மனைவியோ தெரியாத பொண்ணோ பக்கத்தில் அப்படி நின்னாங்கன்னா கண்ணை உருட்டியாவது பார்ப்பாங்க இதுவும் இயற்கையான தான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நாய் கடிக்க வந்தால் கல்லை வச்சு அடிக்கிறோம் நாய்க்குட்டியை பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சிரும் இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாவருக்கும் ஒரு அடிப்படையான அறிவு இருக்கும் இதனால இந்த மட்டமான கேள்வியை யார்கிட்டையும் இனிமே கேட்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்களை அக்கா தங்கச்சியாக பார்ப்பாங்க எல்லாருமே உங்க அக்கா தங்கச்சியாக பார்க்க நினச்சிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது கடைசியா என்ன சொல்ல வரேன்னா எப்படி மேல் சட்ட போடாம பசங்க ரோட்ல போற மாதிரி பெண்களால எப்பவுமே போக முடியாது அப்படின்னா பெண்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னா எல்லா ஆண்களும் கேட்டுக்கிறது அதுக்காக ரேப் பண்ணுறவங்களும் கொடூர் இருக்கவங்க நான் சப்போர்ட் பண்ணி பேசல வெகுலியாக இருக்கிற ஆண்களையும் விவகாரமான ஆண்களாக மாற்றிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் காயாக இருக்கிற சில எதார்த்தமான உண்மைகளை தைரியமாக நான் டீசெண்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதை சொல்கிறதுனால நான் கெட்ட பையனும் கிடையாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற ஆண்களும் கெட்ட ஆண்களும் கிடையாது